ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைந்த விலையில் ஒரு கேமிங் மவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து கேமிங் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோவோ, எனக்கு கம்மி விலையில் ஒரு மவுஸ் வேணும் அப்படின்ற தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வீடியோ தான் இது. மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. மறந்துடாமல் உங்களோட வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அந்த லோ பிரைஸ் அண்ட் கம்மியான விலையில ஒரு RGB மவுஸ் கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மவுஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேமிங் மவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லோ ப்ரைஸில் ஒரு கம்மி விலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறந்துடாமல் இந்த ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். அவங்க வந்து லோ ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்றது வந்து அவங்களும் தெரியப்படுத்திருங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படிதான் வந்து அன்பாக்சிங்கில் வந்து பிளாக் கலரில் வந்துருக்கு. இந்த பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் வந்து ஏதோ காலா போட்டு அந்த சோல்ஜியர் மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து அம்பூஸ் கேமிங் மவுஸ் வித் டிபி அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அதோட RGBயோட அந்த மவுஸு, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து RGB அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமிங் மவுஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேனுவல் கிடையவே கிடையாது, ஒரு நல்ல விஷயம். இந்த கேமிங் மவுஸு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை கலரில் ஒரு பேக்கிங் பண்ணி மவுஸ் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே வந்து கொஞ்சம் வேறு லெவலாகவே ஃபீல் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நான் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன், பார்த்து படிச்சுக்கோங்க, இல்லைனா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முக்கியமான விஷயம் மட்டும்தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 கலருக்கான ஸ்லோ ஃப்ளாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிபி வந்து பார்த்தீங்கன்னா 100, அதுக்கப்புறம் 1200 டிபி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இருக்குது. மேக்ஸிமம் ரேட் அதுவும் 3000 FPS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேபிள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1.3 meter கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கீ வந்து பார்த்தீங்கன்னா 4 பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ரோலிங் ரேட் அதான் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, 125 ரெஃப்ரெஷ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேக் லென்ஸ் அப்படின்னு இதுதான், இவ்வளோ தான் எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன். என்னோட ரிவ்யூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் யூஸ் ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மவுஸை பற்றி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டிசைன் வந்து கொஞ்சம் வேறு லெவலாக இருந்துச்சு. டிசைன் இன்னும் கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி டிசைன் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. இதில் வந்து அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளாஷ் லைட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இப்படி மெதுவாக லைட் இறங்கும், அது ஒரு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மவுஸ் வந்து நல்லா காம்பாக்டாக இருக்கு, நல்லா யூஸ் பண்றப்பவும் நல்லா வேற லெவலாகவும். அது இல்லாம அந்த மவுஸ்ல வந்து ஒரு டிபி கொடுத்துருக்காங்க, அந்த டிபி மூலமா வந்து ரெண்டுத்துக்கும் சுவிட்ச் பண்ணிக்கலாம், 800 அதுக்கப்புறம் 1200. மவுஸ் கேபிள் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றப்ப கேமிங் இதெல்லாம் நிறைய விளையாடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் டைம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேற லெவல்ல வந்து லைட் மின்னுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அட்ராக்டிவா தெரியும். நைட் டைம்லாம் பார்த்தோம்னா அப்புறம் இது வந்து கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேமிங் மவுஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த லைவ்டெக் மவுஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு வாரமாக யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ரெண்டு தடவை ஒரு கீழே போட்டிருப்பேன், ஆனால் ஒன்றும் ஆகலை. பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லோ மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது, ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியல. கே நல்லா யூஸ் பண்ணது சூப்பராக இருக்குது, நல்லா காம்பாட்டாக கைக்கு அடக்கமாக எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கம்மியான விலையில் ஒரு கேமிங் மவுஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைவ்டெக் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், தாராளமாக நம்பி வாங்கலாம்.
என்னென்னலாம் நல்லா இருக்கு என்னென்னலாம் நல்லா இல்லை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காம்பாக்டான டிசைனு, டிபி சுவிச்சு, அப்புறம் வந்து ஆர்ஜிபி கலர்லாம் கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ் ரொம்ப வெயிட்லெஸ் கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லோ ப்ரைஸ் வந்து கம்மியாகவே, இந்த மவுஸ் வந்து ஆர்ஜிபி மவுஸ், கேமிங் மவுஸோட பார்த்தீங்கன்னா வந்து வெறும் லோ ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம்தான். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் பார்த்தது. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜிபி கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். இதை கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். அதனால் கொடுக்காதனால இது வந்து இந்த மவுஸ் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது. லோ ப்ரைஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேபிள் மவுஸ் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மவுஸ் தான் கொஞ்சம் வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 199 ரூபா. அமேசானில் ஆஃபர் இது இதுவும் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனே வாங்கியிருக்கேன். கேமிங் மவுஸ் எடுக்கணும், இல்லைன்னா நான் நார்மல் யூசேஜ், இல்லைன்னா நீங்கள் கேமிங்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆர்ஜிபி அந்த கலரோட அந்த மவுஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைஃப் டெக் அப்படின்ற இந்த மவுஸ் வந்து கண்டிப்பாக வாங்க. வேறு லெவலில் அட்ராக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் நல்லா சூப்பராக இருக்குது. மற்றபடிலாம் இல்லை, கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இது ஓரளவு வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆர்ஜிபி மவுஸ், கேமிங் மவுஸ் இதில் அமேசானில் மட்டும்தான் இருக்குது. அமேசானில் வந்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம். வாங்குறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே தரேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மவுஸ் கேமிங் மவுஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து இந்த வீடியோ எல்லாருமே வந்து வந்திருப்பீங்க. வாங்குறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோ ப்ரைஸ்னாலவே இந்த ஆர்ஜிபி கேமிங் மவுஸில் எந்த ஒரு பிராண்டுமே கொடுக்கறது இல்லை. ஆனால் இவங்க வந்து லைஃப் டேக் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி வந்து நான் லோ ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு ஆர்ஜிபி கேமிங் மவுஸ் நானும் வாங்கணும்னு கொஞ்சம் ஆசை. அது கம்மி விலையில் கிடைக்கும், சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கறது கூட ரொம்ப வேறு லெவலாகவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். கேமிங் இல்லை நார்மல் யூசேஜ் அப்படின்னு இருந்தவங்க வாங்கிக்கலாம். நானும் வந்து நார்மல் யூசேஜ் தான். நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா அட்ராக்டிவாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வந்து நான் வாங்கியிருக்கேன். இது இந்த மவுஸ் வந்து ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். வாங்காதவனு இந்த மவுஸ் வந்து எவ்வளோ வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 300 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்செலாம் வந்து வாங்கவே வாங்காதே, கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க. இப்போ கூட வந்து ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால மறுதரமா செக் பண்ணி வாங்கிக்கங்க. ஒரு நல்ல ஒரு கேமிங் மவுஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வந்து கேமிங் மவுஸ்ல ஆர்ஜிபி கேமிங் மவுஸ் இப்படி எல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படி எல்லாத்தையும் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நீங்க வாங்குறது வாங்காததெல்லாம் உங்களுடைய விருப்பம். வாங்குறது வாங்காததெல்லாம் வந்து என்னோட விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். நீங்களும் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க என்ன மவுஸ் யூஸ் பண்றீங்க, என்ன கேமிங் மவுஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்றது மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருக்கேன். அடுத்த நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.